அன்பில் தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது. ஒரு இளைஞன் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் செலுத்திய பின் அந்த பழங்களிலிருந்து ஒன்றை எடுத்து பீய்த்து வாயில் போட்டுவிட்டு, இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார். உடனே பாட்டி ஒரு சுளையை வாயில் போட்டுவிட்டு, இல்லையேப்பா, நல்லா தானே இருக்குது என்பார். உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவர் மனைவி அவரிடம், ஏங்க, பழங்கள் நல்லா இனிப்பாதானே உள்ளது, ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க என்று கேட்பார். உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டு மனைவியிடம், அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறார், ஆனாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட மாட்டார். நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தினம் அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிடுகிறார் அல்லவா என்றார். தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகிலிருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த பாட்டியிடம், அந்த ஆள் தினமும் உன் பழங்களை குறை கூறுகிறான், இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்குற என்று கேட்டார். உடனே அந்த பாட்டி புன்னகைத்தை விட்டு, அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காக இப்படி குறை கூறுவது போல கூறி கொடுத்து விட்டு என்னை சாப்பிட வைக்கிறான், இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான். நான் எடை அதிகமாக பழங்களை போடுறதில்ல, மாறாக அவனது அன்பில் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்று கூறினார் அன்போடு. சின்ன சின்ன அன்பில்தானே ஜீவன் இன்னும் இருக்கிறது. மகளே மகளே, உன்னில் பெரிய அன்பை வைத்திருக்கிறேன். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். விசுவாசமா, நம்பிக்கையா, அன்பா, இதில் எது பெரியது? இன்றைக்கு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது, ஆனால் இதில் எது பெரியது? அவரே ஒரு நீதிபதி போல இருந்து அன்பே பெரியது என்று தீர்ப்பு வழங்குகிறார். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 13:13 நாம் வாசிக்கிறோம். அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் இறைவன்தான். அவர் அன்பாகவே இருக்கிறார். உலக பிரகாரமாக ஒரு தாய்ப்பறவை குஞ்சுகள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறது. ஒரு முறை கண் தெரியாத குஞ்சுகளுக்கு தாய் இறை ஊட்டுவதை பார்த்தேன். ஒரு குஞ்சுக்காவது கண் தெரியவில்லை, தாயை பார்க்கவில்லை, தாயுடைய அன்பை உணர முடியவில்லை. தாய்ப்பறவை பறந்து வருகிற சத்தத்தை கேட்டதும் வாய் திறந்து கேட்கிறது அந்த குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுவதற்காக. அந்த தாய் விடாமல் பறந்து பறந்து போய் புழுக்களையும் பூச்சிகளையும் பிடித்து கொண்டு வந்து இறையூட்டுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அன்பானவர்களே, தாயின் உள்ளத்தில் அவ்வளவு அன்பு வைத்த ஆண்டவர் தம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு அன்பை வைத்திருப்பார்? அன்பு ஒரு காலம் ஒழியாது. இம்மையிலும் சரி, நித்தியத்திலும் சரி, அன்பு ஒரு காலம் ஒழியாது. இறைவனுடைய அன்பு நித்திய நித்தியமான அன்பு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று 8:32 நாம் வாசிக்கிறோம். பரலோகத்தை துறந்து தேவ தூதர்களின் ஆராதனையை வேண்டாம் என்று சொல்ல மனுஷகுமாரன் ஆனார். இந்த பூமியிலே நம்மேல் அன்பு செலுத்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். சீஷர்களின் கால்களை கழுவுகிற அளவுக்கு தன்னையே தாழ்த்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் உச்சகட்டம் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்ததாகும். அது தியாகமான அன்பு. ஒருமுறை ஒரு சுவிசேஷகர் 14 நாட்கள் தொடர்ந்து கல்வாரி அன்பை குறித்தே பிரசங்கித்து வந்தார். கடைசி நாளிலே அன்பை குறித்து அவர் பேசும்போது சொன்னார், நான் எத்தனை நாட்கள் கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசினாலும் அந்த அன்பின் ஆழத்தை முற்றிலுமாய் வர்ணித்து விவரித்து உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியவில்லை.
என்னிடம் ஏணி இருக்குமானால் அதில் ஏறி பரலோக வாசலை தட்டி, காபிரியேலின் தூதனே, என் ஜனங்களுக்கு கர்த்தருடைய அன்பை விவரி என்று கேட்பேன் என்று கேட்டார். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுவான் என்று யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். அந்த பெரிய அன்பை வியந்து போற்றி வேதத்தில் அப்போஸ்தலர் பவுல் அடிகளார், நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிவு, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று எழுதியுள்ளார். அன்பானவர்களே, அவரின் அன்பை நம்மில் நாம் பிரதிபலிக்க முயற்சி செய்வோமா? தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள info@fiba.online.org லோ அல்லது 0948085852 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளவும். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.